முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வந்திருக்கீங்களா? ரெஸ்லிங்கை பத்தின நியூஸ் தெரிஞ்சுக்கணுமா? கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம தமிழ் மொழியில ரெஸ்லிங் நியூஸ கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஹாய் காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஏப்ரல் 27th நடக்க போகிற கிரேட்டஸ்ட் ராயல் ரம்போல வந்து என்னென்ன மேட்ச்லாம் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க, யார் யாருக்கெல்லாம் மேட்ச் இருக்குது அப்படின்றத வந்து ஒரு மேட்ச் கார்டாக வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய மேட்சஸ் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க, நிறைய மேட்ச் வந்து இன்னும் சேஞ்சிங்லேயே இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிரேட்டஸ்ட் ராயல் ரம்போ வந்து ஒரு மினி ரெஸ்ல்மேனியாவாக பார்க்குறாங்க. ரெஸ்ல்மேனியாவில் எந்த அளவுக்கு மேட்ச் நடக்குமோ அதே அளவுக்கு வந்து இந்த கிரேட்டஸ்ட் ராயல் ரம்போல நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது கிரேட்டஸ்ட் ராயல் ரம்போல என்னென்ன மேட்ச் நடக்க போகுது அப்படின்றத வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன மேட்ச் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, க்ரூஸ் வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச், அது வந்து ரெஸ்ல்மேனியாவில் நடந்த அவங்களுக்கே தான் நடக்க போகுது, ரீமேட்சாக நடக்க போகுது. செட்ரிக் அலெக்சாண்டர் வெர்சஸ் முஸ்தஃபா அலிக்கு வந்து க்ரூஸ் வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து அகெயின் ரீமேட்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கு வந்து கிரேட்டஸ்ட் ராயல் ரம்போல ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து க்ரூஸ் வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து நடக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்டர் கண்டிஷனல் சாம்பியன்ஷிப் மேட்ச், த மிஸ் வெர்சஸ் ஃபிங் பேலர் வெர்சஸ் செத்ராலன்ஸ் வெர்சஸ் சமோஜோ ஃபேட்டல் ஃபோர் வேவாக வந்து இந்த மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்சை வந்து லேடர் மேட்சாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்சில் வந்து ரொம்பவே சூப்பராக போகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி ரெஸ்ல்மேனியாவில் வந்து மிஸ் வெர்சஸ் ஃபிங் பேலர் வெர்சஸ் செத்ராலன்ஸ் மேட்ச் நடந்துச்சு, இப்போ வந்து அதில் வந்து சமோஜோ வந்து ஆட் ஆகியிருக்காரு. லேடர் மேட்சாக வந்து இந்த மேட்ச் நடக்க போகுது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரா டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச், சிசாரோ அண்ட் ஷைமஸோட வந்து யார் மோத போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோர்னமெண்ட்டே நடந்துச்சு. அந்த டோர்னமெண்ட்டில் யார் வின் பண்ணா அப்படின்ற உங்களுக்கே தெரியும், மேட்டாடி வெர்சஸ் பிரேவ் வாயட். அவங்க ரெண்டு பேருக்கு வந்து ரா டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து நடக்க போகுது. அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து நியூ ரா டாக் டீம் சாம்பியன்ஷிப். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச், யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து ஆல்ரெடி வந்து ஜெண்டர் மஹா வந்து ரெஸ்ல்மேனியாவில் வின் பண்ணார், உடனே வந்து ஜஃபாடி கிட்ட வந்து ராவில் தோத்துட்டாரு. அதுக்கான ஒரு ரீமேட்ச் தான் வந்து கிரேட்டஸ்ட் ராயல் ரம்போல நடக்க போது, ஜஃபாடி வெர்சஸ் ஜெண்டர் மஹா யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து கிரேட்டஸ்ட் ராயல் ரம்போல வந்து ஆல்ரெடி வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச், பிரஜன் பிரதர்ஸ் வெர்சஸ் ஊசேக்கு வந்து ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்க போது, அந்த மேட்ச் வந்து ஆல்ரெடி ஸ்மாக் டவுனில் வந்து ஊசோக்கும் நியூடோக்கும் ஒரு குவாலிஃபை மேட்ச் நடந்துச்சு. அந்த குவாலிஃபை மேட்ச்சில் வந்து ஊசோஸ் தான் வின் பண்ணாங்க. அதனால வந்து ரெசில் கிரேட்டஸ்ட் ராயல் ரம்போல இவங்க ரெண்டு பேருக்கும் டாக் டீம் மேட்ச் நடக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தி அண்டர்டேக்கர் வெர்சஸ் ரூசேவ், அந்த மேட்ச் நடக்க போது அப்படின்னு சொன்னாங்க. உடனே வந்து அண்டர்டேக்கர் வெர்சஸ் கிறிஸ் ஜெரிக்கோவுக்கு வந்து காஸ்கெட் மேட்ச் நடக்க போதுன்னு சொன்னாங்க. இப்போ வந்து அகெயின் வந்து அண்டர்டேக்கர் வெர்சஸ் ரூசேவுக்கு மேட்ச் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த அளவு சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, ஆனால் கண்டிப்பாக வந்து கிரேட்டஸ்ட் ராயல் ரம்போல வந்து அண்டர்டேக்கர் வெர்சஸ் ரூசேவுக்கு தான் மேட்ச் நடக்க போகிறதா வந்து இப்போதைக்கு வந்து கன்ஃபர்மேஷனாக சொல்லியிருக்காங்க. அந்த மேட்ச் வந்து காஸ்கெட் மேட்சாக நடக்க போகுது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எச் வெர்சஸ் ஜான் சீனா, அவங்க ரெண்டு பேருக்கு வந்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்கு. இந்த மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் கிரேட்டஸ்ட் ராயல் ரம்போ புக் பண்ண உடனே இந்த மேட்ச் தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. இந்த மேட்ச் அப்பையிலிருந்து வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆல்ரெடி வந்து ஜான்சினா வந்து ரெஸ்ல்மேனியாவில் தோத்துட்டாரு. ட்ரிபிள் எச்சோட மேட்ச் எப்பவுமே வந்து எந்த ஒரு ஒரு பெரிய ஈவெண்ட்லையுமே ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி வந்து இந்த மேட்ச் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல் வெர்சஸ் சின்ஸ்கே நாகமுரா, அவங்க ரெண்டு பேருக்கு வந்து ரீமேட்ச் இருக்கிறதா வந்து இப்போதைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏஜே ஸ்டைலுக்கும் சின்ஸ்கே நாகமுராக்கும் ரெஸ்ல்மேனியாவில் மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச்சில் வந்து ஏஜே ஸ்டைலே வந்து மேட்சை வந்து ரீடெயின் பண்ணிட்டாரு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து சின்ஸ்கே நாகமுரா ஹில் கேரக்டர் பண்ணுறாரு. அதனால வந்து சின்ஸ்கே நாகமுராக்கும் ஏஜே ஸ்டைலுக்கும் வந்து ரீமேட்ச் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த மேட்ச் வந்து நடக்க போகிறதா வந்து WWE வந்து அஃபீஷியலாக வந்து கன்ஃபர்மேஷனே பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் வெர்சஸ் ரோமன் ரிங்ஸ், அவங்க ரெண்டு பேருக்கு ரெஸ்ல்மேனியாவில் மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்சோட ரீமேட்ச் வந்து அப்போ அந்த ரெஸ்ல்மேனியா முடிஞ்ச உடனே வந்து கிரேட்டஸ்ட் ராயல் ரம்போல இவங்க ரெண்டு பேருக்கு மேட்ச் இருந்தால் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த மேட்ச் வந்து ரீமேட்ச் நடக்க போது அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் ஸ்டீல் கேஜ் மேட்சாக நடக்க போது, இதை வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக அந்த மெயின் ஈவெண்ட் 50-man கிரேட்டஸ்ட் ராயல் ரம்போ, 50 பேர் கொண்ட ராயல் ரம்போ மேட்ச் வந்து நடக்க போகிறதா வந்து அஃபீஷியலாக வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் ராயல் ரம்போ வந்து 30 பேர் நடந்திருக்கு, அதிகபட்சமாக வந்து 40 பேர் வந்து WWE வந்து நடந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய பெருசு பண்ணி அதை வந்து ஒரு 50 பேர் கொண்ட ராயல் ரம்போ மேட்சாக வந்து நடத்த போகிறதா வந்து ஒரு மிகப்பெரிய பிளான் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரிட்டர்ன் ஆக போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ரேம் ஸ்டுடியோ வரப்போறாரு, த கிரேட் காலி வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம பொறுத்திருந்து பார்த்தால் மட்டுமே தெரியும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதில் வின் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு ட்ராஃபி தரப்போகிறாங்க. இதில் வந்து ரொம்பவே வின் பண்ணால் அவங்களுக்கான சான்ஸ் வந்து சர்வைவர் சீரீஸில் WWE சாம்பியன் இல்லை யூனிவர்சல் சாம்பியன், சம்மர் ஸ்லாமில் WWE சாம்பியன் இல்லை யூனிவர்சல் சாம்பியன் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுறாங்க. இதில் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணாத ரெண்டு சாம்பியன்ஷிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஸ்மாக் டவுன் உமன் சாம்பியன்ஷிப் மேட்ச், அந்த மேட்ச் வந்து இது வரைக்கும் கன்ஃபர்மேஷன் பண்ணல. அது வந்து இன்னும் ஒரு வாரம் இருக்குது, அந்த ஒரு வாரத்துக்குள்ள கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. யார் யாருக்கு மேட்ச் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். சார்லட் ஃப்ளேயர் வந்து
அந்த உமன் சாம்பியன் வந்து தோத்துட்டாங்க. கார்மெல்லா மணி இந்த பேங்க் வந்து கேஷ் இன் பண்ணி அவங்க வந்து வின் பண்ணிட்டாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ரீமேட்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. நடந்தால் அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து கார்மெல்லா வெர்சஸ் சார்லட் ஃபிளேருக்கு வந்து ஸ்மாக் டவுன் உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து ரீமேட்ச் இருக்கும். நாயா ஜாக்ஸ் வெர்சஸ் அலெக்சா பிளஸ்க்கு வந்து ரா உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் ரீமேட்ச் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ரெஸல்மேனியா 34ல வந்து நாயா ஜாக்ஸ் வந்து ரா உமன்ஸ் சாம்பியனை வந்து அலெக்சா பிளஸ் வந்து வின் பண்ணாங்க. அதுக்கான ஒரு ரீமேட்ச் வந்து இன்னும் கண்டக்ட் பண்ணல. கண்டிப்பாக வந்து அதுக்கான ரீமேட்ச் வந்து பிளாக் கிளாஷில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து அவங்களுடைய ரீமேட்ச் வந்து கிரேட்டஸ்ட் ராயல் ரம்பிள் ரா உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்தால் அவங்க ரெண்டு பேருக்கும் தான் வந்து மேட்ச் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் எதிர்பார்க்குறேன். இந்த ரெண்டு மேட்ச் வந்து இன்னும் கன்ஃபர்மேஷன் பண்ணல. ரா உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் அண்ட் வந்து ஸ்மாக் டவுன் உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து இன்னும் கன்ஃபர்மேஷன் பண்ணல. இந்த மேட்சை கன்ஃபர்மேஷன் பண்ணால் நான் இப்போ சொன்ன கார்மெல்லா வெர்சஸ் சார்லட் ஃபிளேயர், அலெக்சா பிளஸ் வெர்சஸ் நாட் நாயா ஜாக்ஸ் அவங்க ரெண்டு பேருக்கும் தான் வந்து மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. இந்த மேட்ச் வந்து எல்லாருமே வந்து ரொம்பவே எதிர்பார்க்குறாங்க. ஒரு ரெஸ்ல்மேனியாவில் எந்த ஒரு மேட்ச் எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு வந்து இங்கே ஒரு மேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து இந்த மேட்ச் எதிர்பார்க்குறாங்க. இந்த மேட்ச் எல்லாமே வந்து ஒரு ரெஸ்ல்மேனியா மேட்ச் எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு வந்து இந்த மேட்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மேட்சோட ரிசல்ட் என்ன அப்படின்றத வந்து ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து நான் வந்து ஒரு வீடியோவாக போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்குது, அதை வந்து லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Shut up and sit down.